முக்கியமான செய்தி என்பது கொரோனா பாதிப்பு என்பது படிப்படியாக அதிகரிக்க தொடங்குச்சு. தமிழ்நாட்டில் அதனுடைய பாதிப்பு தீவிரமாக இல்லை அப்படின்னு சுகாதாரத்துறை சொல்லியிருந்தாலும் கூட அந்த எண்ணிக்கை தொற்று பரவல் எண்ணிக்கை என்பது அதிகரித்தே வந்தது. அது 100 தாண்டி இருக்கிறது. தமிழ்நாட்டில் 105 பேருக்கு தொற்று பாதிப்பு இருப்பதாக சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக கொரோனா வைரஸினுடைய திரிபு வைரஸ் தான் பரவலுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் XXB ஒமைக்ரான் அப்படிங்கிற இந்த திரிபு வைரஸ் தான் தற்போது பரவிக்கொண்டிருக்கிறது. இதனாலதான் தொற்று பாதிப்பு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் மறுபுறம் H3N2 இன்ஃபுளுயன்சா வைரஸ் பரவலும் ஒருபுறம் இருக்குது. அதுவும் கூட கொரோனா தொற்று பரவலுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்குமா அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் கொரோனாவுக்கு நாம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டோமோ அதையே இப்போதும் பின்பற்றினால் இன்ஃபுளுயன்சா வைரஸ் மற்றும் கொரோனா தாக்குதல் இது ரெண்டுத்தில இருந்துமே தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது சுகாதாரத்துறையினுடைய அறிவுரையாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே எடுத்துக்கொண்ட தடுப்பூசிகள் நம்ம கொரோனா உள்ளிட்ட நிறைய காய்ச்சல்களுக்காக நாம மேற்கொண்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது சமூகத்தில் ஒரு ஹேர்ட் இம்யூனிட்டியை உருவாக்கி இருக்கிறது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கோவிட்லிருந்தும் இன்ஃபுளுயன்சா வைரஸிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு போதுமானது அப்படிங்கிறது தான் சுகாதாரத்துறையினுடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அதற்கு